தமிழக வெற்றி கழகன்ற கட்சி ஆரம்பிச்ச பிறகு தளபதி விஜய் தலைவர் விஜயா முதன் முறையாக மாணவர்களை சந்திச்சு பேசியிருக்காருங்க. ஆமாங்க, பிளஸ் டூ மற்றும் டென்த்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டாப் த்ரீ பிளேசஸை பிடிச்ச மாணவர்களுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக, அதாவது போன முறை விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நடத்தின இந்த விழாவை தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்லேயே இந்த தடவை நடத்தியிருக்காங்க. அதில் விஜய் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சாந்தமாகவே விஜய் தன்னோட பேச்ச ஆரம்பிச்சாருங்க. எப்பவுமே நண்பா நண்பின் மட்டும் சொல்லுவாரு, இந்த முறை கூடுதலா அன்புள்ள தம்பி தங்கை அப்படின்ற வேடையும் இப்ப சேர்த்திருக்காருங்க. இனிமேல் இந்த வேடை கேட்டாலும் எல்லா இடத்துலயும் அது விஜய் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும். மாணவர்கள் எப்படி தங்களோட துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண விஜய் அவங்களோட கெரியர் பிளான்ல அரசியலையும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருப்பாரு. நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணும் தானே அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு முறை அதே கேள்வியவே கேட்டுட்டே இருப்பாரு. மக்களும் அதுக்கு ஆரவாரத்தோட ஆமா அப்படின்ற மாதிரி கத்திருப்பாங்க. எல்லா தொழில் நிறுவனங்கள்லையும் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போர்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி தமிழகத்திற்கு நல்ல படித்த அரசியல்வாதிகள் தேவை அப்படின்னு போர்டு வைக்கிற மாதிரி நல்ல தெளிவா அச்சு பிசராம பேசியிருப்பாரு விஜய். ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறமா அரசியலுக்கு வாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியலை மறைமுகமா கத்துக்கங்க, இல்ல மறைமுக அரசியலை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கு சில உதாரணம் கூட சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லயும் ஒவ்வொரு நியூஸையும் வேற வேற இடத்துல போட்டிருப்பாங்க. சில நியூஸை வந்து ஹெட்லைன்ஸ்லயும், சில நியூஸை வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட இல்லாம போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பாகவும் ஒவ்வொரு இதழ்கள் நடத்தப்படுது. அவங்க அவங்களுக்கு முக்கியமானதை மட்டும்தான் அதுல பதிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சோசியல் மீடியா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. சில மீடியாக்கள் வந்து நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் காட்டுது. அதனால இதை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. நல்ல தலைவர்களை எப்போதும் உன்னிப்பாக கவனிச்சுதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. எப்பவுமே நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றத நம்ம பேப்பர் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். பொய்யான பிரச்சாரம் யார் யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்றத நீங்க எல்லா நியூஸ் பேப்பரும் படிக்கும் போது தான் கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஏதோ ஒன்றை மட்டும் நீங்க படிக்கும் போது அதுல கவன சிதறல் வரலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. விஜய் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லும் போதே சொல்லுவாரு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை அமைச்சுக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே அமைக்கிறது இல்லையே, தானா அமையிறது தானா அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுது, அது எனக்கு புரியுது. ஆனாலும் நல்ல நண்பர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சே நோ டு டெம்பரரி பிளஸஸ், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொல்லியிருப்பாருங்க. இந்த இடத்துல அவர் வேற ஒன்றையும் குறிப்பிட்டிருப்பாருங்க. தற்போது தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 60 மேல உயிரிழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் தற்போது தமிழகத்தில் நடந்துட்டு இருக்க ஆட்சி தானும் அரசாங்கம் தானும் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், அது இந்த மேடைக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எப்படின்னாங்க, அரசியல்வாதிகள்ட்ட ஒரு சின்ன குறும்பு இருக்கும், அதாவது எதை சொல்லக்கூடாது அப்படின்றமோ அதையும் சொல்லிடுவாங்க, எதை செய்ய வேணாம்னு சொல்றமோ அதையும் செஞ்சிருவாங்க. அப்படிதான் விஜயம் இதை பண்ணியிருக்காருங்க. இது ஒரு அரசியல் சாமர்த்தியம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த சூழல்லையும் எந்த காரணத்துக்காகவும் உங்க அடையாளத்தை இழந்துடாதீங்க அப்படின்றதான் அவரோட முடிவுரையா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா இது ஒரு கல்வி விருது வழங்கும் விழாதாங்க, ஆனா இதுவே ஒரு அரசியல் மாநாடு மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அரசியலும் பேசியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்ச நாளா அவர் அரசியல் மாநாடே போட போறாரு, அபிஷியல் அரசியல் மாநாடு. அப்பதான் மக்களோட எழுச்சி இன்னும் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல விஜயோட பேச்சு ரொம்பவே உக்கிரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி.